நல்ல எண்ணங்கள் நன்மையை தரும். எண்ணம்போல் வாழ்க்கை எண்ணம்போல்தான் வாழ்க்கை. ஒரு ஊரில் செருப்பு தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று இருந்துச்சு. அது தன்னுடைய ஒரு புதிய கிளையை ஒரு தீவில் தொடங்கிறதுக்காக தாங்கிட்ட இருந்த ரெண்டு தொழிலாளர்களை 50 ஜோடி செருப்புகளோடு அந்த தீவுக்கு அனுப்புகிறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக அந்த தீவுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. முதல்ல போனவர் திரும்பி வந்து தன்னுடைய முதலாளிக்கிட்ட, அந்த தீவில் யாருமே செருப்பு போடலை, அங்கே போய் நம்மால் எப்படி செருப்பு வியாபாரம் பண்ண முடியும், அதனால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது போனவர் திரும்பி வந்து அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை, அந்த தீவில் யாருமே செருப்பு போடலை, ஆனால் அதுதான் நமக்கு பிளஸ் பாயிண்ட், செருப்பு போடாமல் இருக்கிற அவங்கள செருப்பு போட பழக்கப்படுத்தலாம், எனக்கு இன்னும் 200 ஜோடி செருப்புகள் கொடுங்க, அடுத்த வாரமே அந்த தீவில் ஒரு புதிய கிளையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதாங்க எண்ணங்களின் மாற்றம். ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. நமது எண்ணம் தான் வெதை, நம்மிடம் இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் தளிர், நம்முடைய செயல்கள் தான் விருட்சங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வாழ்க்கை ரொம்ப எளிமையாயிடும். பொது காலத்தின் 26 ஞாயிறான இன்று வாசகங்களின் வழியாக எண்ணங்களில் மாற்றம் காண இறைவன் நம்மை அழைக்கின்றார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் துண்ணியராகப் பெறின் என்ற குரல் வழி நினைத்ததை செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதி உடையவர்கள் நினைத்தபடியே வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இரு புதல்வர்களின் ஓமையை நமக்கு கூறுகின்றார். இந்த ஓமையில் தந்தை, மூத்த மகன், இளைய மகன் என 3 நபர்கள் இருக்கின்றனர். இதில் தந்தையிடம் அன்பு, சமத்துவம், தனி மனித சுதந்திரத்தை மதித்தல், பேச்சில் தெளிவு ஆகிய 3 பண்புகள் காணப்படுகின்றன. அவர் அன்பு நிறைஞ்சவராக இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் மகனே அப்படின்னு வாஞ்சையாக சொல்கிற அந்த வார்த்தையிலிருந்தே நமக்கு தெரியுது. இதற்கு உதாரணமாக தந்தை கடவுள் இயேசுவை ஒருபோதும் இயேசுன்னு பெயர் சொல்லி அழைச்சதே கிடையாது. மகனே மகனே, இவர் என் அன்பார்ந்த மகன், பல இடங்களில் தன்னுடைய அன்பை மகன் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறாரு. தன்னுடைய 2 மகன்களையும் அந்த தந்தையானவர் சரிசமமாக சமத்துவமாக மதிக்கிறார், அன்பு செய்கிறார். மூத்த மகன் இளைய மகன்னு கூட கூப்பிடலை, மகனே அப்படின்னு தான் 2 மகனையும் கூப்பிடுறாரு. இருவரையும் சரிசமமாக பார்க்குறாரு அப்படிங்கிறது கடையாளமாக 2 பேர்கிட்டையும் வேலை கொடுக்குறாரு. ஒருத்தர்கிட்ட கொடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்காமல் இருக்கலை. தனி மனித சுதந்திரத்தை மதிக்கிறவர் அப்படிங்கிறது இன்று நீ வேலைக்கு செல் என்ற வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கும் வேலைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போனதில்லை, இவரும் தந்தையும் அவங்கக்கிட்ட வேலை சொன்னதில்லை அப்படிங்கிறதுனால இன்று நீ வேலைக்கு செல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்ததாக அவருடைய வார்த்தையில் தெளிவு, பேச்சில் தெளிவு. என்ன சொல்லணுமோ, யார்கிட்ட சொல்லணுமோ, எந்த வேலையை செய்ய சொல்லணுமோ, எங்கே போக சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். மகனே இன்று நீ வேலைக்கு செல் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த வாசகத்தில் அவருடைய தெளிவு மிக அருமையாக தெரியுது. அடுத்ததாக மூத்த மகன், அவன்கிட்ட உள்ளதை உள்ளபடி சொல்கிற அந்த குணம், சிந்திக்கிற ஒரு குணம், செயல்படுகிற ஒரு திறன், இந்த 3 இருக்கிறத பார்க்கலாம். உள்ளதை உள்ளபடி சொல்லுதல் அப்படிங்கிறப்ப மனசில் அப்பா சொன்ன உடனே வேலைக்கு போகக்கூடாது, போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உடனே சொல்கிறான். ஆனால் தான் சொன்னது தவறு, தனது தந்தையோட மனசை தான் வருத்தப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சி சிந்திக்கிறான், சிந்தித்ததை செயல்படுத்துகிறான். அடுத்ததாக இளைய மகன், இவன் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்கிறான், அதுக்கப்புறமாட்டி அவனுடைய சிந்திக்கிற திறனும் இல்லை, செயல்படுற திறனும் அவன்கிட்ட இல்லை. இதில் மூத்த மகன் முதல் வாசகத்தில் சொல்லப்படுறபடி பொல்லாத தன்னுடைய வழியிலிருந்து நீங்கி நல்ல ஒரு வழியில் நடந்து தன்னுடைய உயிரை காத்துக்கொள்கின்றான். இளைய மகனோ தனது எண்ணங்களில் மாற்றம் ஏதும் இல்லாததால் வீழ்ச்சி அடைகின்றான். இந்த 3 பேரில் தந்தை வாக்குறுதி பெறுபவராகவும் 2 மகன்களும் வாக்குறுதி கொடுப்பவராகவும் இருக்கிறாங்க. மூத்த மகன்கிட்டருந்து கிடைச்ச வாக்குறுதி தந்தைக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. 2வது மகனுடைய வாக்குறுதி அவருக்கு ஏமாற்றத்தை தருது. மூத்த மகனுடைய வாக்குறுதியில் எண்ணங்களில் மாற்றம் இருந்ததுனால அதில் ஒரு வளர்ச்சி இருக்குது, அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. இளைய மகனுடைய வாக்குறுதியில் எந்த விதமான எண்ணங்களின் மாற்றமும் இல்லாததுனால அது தளர்ச்சி அடைந்து போயிருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சிந்திப்போம்.
நம்முடைய எண்ணங்களில் மாற்றம் ஏற்படுகின்றதா? அது வளர்ச்சியை நோக்கி செல்கின்றதா, தளர்ச்சியை நோக்கி செல்கின்றதா என்று சிந்திப்போம். வாழ்க்கையில் ஏற்படுற அனைத்தையும் அனுபவமாக்குங்க. ஆச்சரியங்கள் நிறைஞ்சதா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க. நம்முடைய வாழ்க்கை ஆச்சரியம் நிறைந்ததா இருக்க நம்முடைய பேச்சிலையும் நம்முடைய எண்ணத்திலையும் நம்ம நிறைய கவனம் செலுத்தணும். நம்முடைய வாக்குறுதிகள் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் போன்று இல்லாமல் கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள் போல இருக்கணும். நாம் நிறைய பேசுவோம், நிறைய வாக்குறுதிகளை வாரி தெளிப்போம். நம்முடைய வாக்குறுதிகள் யாருடைய மனநிலையையும் பாதிக்காதவாறு, யாருடைய உடல்நிலையையும் பாதிக்காதவாறு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். குளிர் நிறைந்த ஒரு பிரதேசத்தில் ஒரு வயதான மனிதர் இருக்க இடமின்றி ரோட்டோரமாக வசித்து வருகிறார். எந்த விதமான ஆதரவும் இல்லாத அந்த மனிதன் கடுமையான குளிர்லையும் அந்த தெருவோர வீதிகளில் தங்கியிருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு நிறைய பேர் போகிறாங்க வராங்க, அவருக்கு உதவுறதுக்கு யாருமே முன் வரலை. ஆனால் அவர் அதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் தன்னுடைய அந்த இடத்தை தன்னுடைய வீடு போல நினச்சி அங்கேயே வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு நாள் அந்த வழியாக போன ஒரு பணக்காரர் இந்த வயதானவரை பார்த்து ரொம்ப இரக்கம் கொண்டு அவர்கிட்ட போய், இங்கே தான் நீங்கள் தங்கி இருக்கிறீங்களா, இந்த குளிர் உங்களுக்கு ஒன்றும் செய்யலையா அப்படின்னு பரிதாபமாக கேட்குறாரு. அவர் மேலே இறக்கப்பட்டு, என்கிட்ட நிறைய கம்பளி ஆடைகளும் போர்வைகளும் இருக்குது, நான் வீட்டில் போய் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், இன்னைக்கு இரவு உங்களுக்கு குளிரான இரவாக இருக்காது அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாரு. போன அந்த பணக்காரர் தன்னுடைய அலுவலகத்தில் தன்னுடைய வேலைகளை மும்முரமாக மூழ்கி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்துடுறாரு. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த முதியவருடைய ஞாபகம் வர்றதுக்காக மறுநாள் காலையில் அந்த முதியவரை பார்க்க கம்பளி ஆடைகள் போர்வை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த முதியவர் அந்த கடுமையான குளிர்னால் தாக்கப்பட்டு அந்த இடத்துலையே இறந்துடுறாரு. அவரை சுற்றி நிறைய கூட்டம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா பேசிக்கிறாங்க. இந்த பணக்காரர் அவங்களுடைய அருகில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாரு. பாவம் இந்த தாத்தா, ரொம்ப காலமாக இங்கே தான் இருந்தார், எவ்வளவு பனி விழுந்த போதும் மழை விழுந்த போதும் அவர் நல்லா தான் இருந்தார். ஆனால் நேற்று யாரோ ஒரு மனிதரை பார்த்துருக்கிறாரு, அவர் இவருக்கு இந்த குளிருக்கான ஆடைகள் எல்லாம் கொடுக்கறதா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த குளிர்னால் எந்த விதமான பாதிப்பும் அடைஞ்சிராத இந்த தாத்தா நேற்று அந்த பணக்காரர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் அவரை ரொம்ப எதிர்பார்த்துருந்தார். இந்த பக்கம் போன எல்லாரையும் பார்த்து, இங்கே ஒரு மனிதர் போனாரே திரும்ப வந்துட்டுருக்கிறாரா பார்த்தீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். இதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்த அந்த மன உறுதி நேற்று இல்லாமல் போச்சு. எப்படியும் அந்த மனிதர் வருவார், இந்த குளிர் போக்க ஆடைகளை அவர் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்த அவர் அந்த நம்பிக்கை உடைஞ்சதுனால அந்த குளிர்னால் தாக்கப்பட்டு நைட்டே இறந்துட்டார் அப்படின்னு தங்களுக்குள்ளே சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பணக்கார மனிதர் மிகவும் மன வருத்தம் அடைஞ்சு திரும்பி போயிடுறாரு. இவர் கொடுத்த அந்த வாக்குறுதி மனதளவில் பலமாக இருந்த அந்த வயதானவரை பலவீனமாக்கியது. மனதை மட்டுமல்லாது உடலையும் பலவீனமாக்கி இறப்புக்கு உள்ளாக்கியது. நம்முடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்கின்றன? பிறருக்கு பலம் ஊட்டுபவையாக இருக்கின்றனவா அல்லது பலம் இல்லாதவையாக இருக்கின்றனவா? மையிட்ட விரல்களுக்கு எல்லாம் பொய்யிட்ட வாக்குறுதிகளை பரிசுகளாக தரும் அரசியல்வாதிகள் போல் அல்லாது, இரத்தம் கொண்டு நம்மை மீட்ட இயேசு போல வாக்குறுதி காத்து வாழ்வோம். எண்ணங்களில் மாற்றம் கொண்டு எல்லையற்ற உயர்வினை பெற்று வாழ இறைமகன் இயேசு நம்மையும் நம் குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.